ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் ஸ்மால் வேர்ல்டு பை யாஷ். இன்னைக்கு வீடே மனம் மணக்கிற, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு கிரேவி ரெசிபியோட தான் நம்ம சேனலுக்கு நான் வந்திருக்கேன். அப்படி என்ன கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஈரல் கிரேவி. சிக்கனோட பார்ட்ஸ் தான் இது. இதை இங்கிலீஷ் நேமில் கரெக்டாக சொல்லணும்னா கிசர்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் ஈரல்னா சொல்லுவாங்க. இந்த ஈரலில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ஆனாலும் இந்த ஈரலை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. ஏன் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். எல்லாரும் என்ன செய்வாங்க, சிக்கன் குழம்புலேயே அந்த ஈரலையும் சேர்த்துருவாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் சாஃப்டாக வெந்துடும், அந்த ஈரல் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால அது வந்து ஹார்டாகவே இருக்கும் அந்த குழம்புல. அதனால ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அதை ஒதுக்கிடுவாங்க. அப்படி நீங்கள் ஒதுக்குற இந்த ஈரலில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஹை ப்ரோட்டீன், இம்யூனிட்டி பூஸ்டர், நியூ பிளட் செல்ஸ், ரெட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு நிறைய இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த சாஃப்டான கோழி ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அரை இன்ச்சுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாத்தையும் நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்து அரை டீஸ்பூன் சோம்பு, அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. 1 டீஸ்பூன் அளவு கூட நம்ம மிளகு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கேன், சிகப்பு வரமிளகா இருக்குல்லையே அது. நான் 5 இது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட 2-3 அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு, நான் 5 பல் பூண்டை கட் பண்ணி இந்த மசாலாவுடைய நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மசாலாவுடைய சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் கடாயில் சேர்த்தாச்சு. இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறேன், எந்த ஆயிலும் ஆட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா லோவில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா மீடியமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹையில் மட்டும் வைக்காதீங்க. அந்த மசாலாலாம் கருகி போச்சு அப்படின்னா அந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்கும். அதனால லோவில் இல்லைன்னா மீடியமில் வச்சு மெதுவாக ரோஸ்ட் பண்ணணும். இந்த கிரேவிக்கு நாம் வந்து ஃப்ரெஷ்ஷான பொருள்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி இந்த கிரேவி ரெடி பண்ணுறனால அவ்வளோ மணமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் மட்டும் இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே மணக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரேவியே காலியாகிடும், அடிக்கடி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 5 நிமிஷம் எல்லா மசாலாவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவோடையே 1/4 கப் அளவுக்கு துருன தேங்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காவை நம்ம தனியாக கூட அரைச்சி இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஆனால் ஏன் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்ட் பண்ணால் அதோட அரோமா ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்குறனால கிரேவி சீக்கிரம் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. அது ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கவும் தேங்காவை ரோஸ்ட் பண்ணிக்கிறது. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு தான் சூட் ஆகும், இது தான் சூட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. எல்லா சாப்பாடுமே சூட் ஆகும். நான் ஆஃப்டர்நூன் செஞ்சுக்கிறப்ப கீ ரைஸு, கோகோனட் மில்க் ரைஸ் செஞ்சுக்குவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் மார்னிங் செய்கிறேன் அப்படின்னா தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து சூப்பராக தான் இருக்கும். இப்போது எல்லா பொருளையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜார்லேயும் நான் சேர்த்துட்டேன். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் சேர்க்கணும், அதனால 3 குழிக்கரண்டியாவது நல்லா ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒன்ஸ் எண்ணெய் சூடான பிறகு அடுத்து வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் நான் சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். வெங்காயம் 3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 1 பெரிய தக்காளியை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் எப்போதும் போல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். த
தக்காளியை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கோழியோட ஈரல் சேர்த்துக்க போகிறோம். இதுதான் அந்த கிசர்டு. இதை நல்லா சுத்தம் பண்ணி, அதாவது மஞ்சள்லாம் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை அப்படியே பிரித்து எடுத்துடணும். இப்போல்லாம் அதை பிரித்து எடுத்து தான் பேக் பண்ணியே வருது. இந்த ஈரல் பார்த்தீங்கன்னா 250-300 கிராம் இருக்கும். இந்த ஈரலை அப்படியே குக்கரில் நம்ம சேர்த்துடலாம். ஈரலை பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச எல்லா மசாலாவையும் நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. அடுத்து 1/2 கிளாஸ் தண்ணி அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்புறம் கிரேவி மாதிரி வராது, அப்படியே சால்னா மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. அதுக்காக தண்ணியை சேர்க்காமல் இருக்க முடியாது, அடி பிடிச்சிரும். அதனால கரெக்டான பதத்துக்கு தண்ணி சேர்க்கணும். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதுமானது. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன், அப்படி இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெந்த பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பாயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிடவே முடியாதுல்ல. இப்போ எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி நம்ம விசில் விட வேண்டியதான். இப்போ குக்கரை மூடியாச்சு, நம்ம விசிலையும் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4-5 விசிலாவது கண்டிப்பாக விடணும். அப்போ தான் நான் காட்டின மாதிரி அந்த ஈரல் பஞ்சு மாதிரி வெந்து வரும். நான் இந்த கிரேவிக்கு 5 விசில் வச்சேன். விசில்லாம் நல்லா அடங்கிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த கிரேவியை நான் உங்களுக்கு கிட்டக்கையும் காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்கும், அப்படியே கண்ணாலே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதோட அரோமா ஸ்மெல்லு வீடே மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஈரல் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, ஒதுக்கவும் மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான கிரேவிங்க இது. இந்த ஈரல் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.